தொல் பழங்குடியாம் தமிழ் பெருங்குடி உறவுகளுக்கு வணக்கம். பழமையை மீட்போம், பண்பாட்டை காப்போம். இன்னைக்கு நம்ம மிக சமீபத்தில் வேலூரில் கிடைச்ச ஒரு மூன்று தமிழி கல்வெட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழிங்கிறது எதுவும் ஒன்றும் புதுசு கிடையாது, தமிழ் எழுத்து தான். தமிழ் எழுத்து அந்த காலத்தில் வந்து தமிழ் எழுத்து எப்படி இருந்துச்சு, அது படிப்படியாக வளர்ந்து தான் இப்போ உள்ள தமிழ் எழுத்து வந்திருக்குது. இப்போ நமக்கு அச்சு செய்யப்படும் வசதிகள்லாம் இருக்கிறதுனால இனி வந்து அதுவாக மாறாது, நம்மளா மாற்றினால் ஒழிய அதுவாக மாறாது. இப்போ அந்த தமிழ் எழுத்துல வந்து தமிழி எழுத்து பொறித்த கல்வெட்டுகள் வந்து மூன்று கிடைச்சிருக்குது. எங்க அப்படின்னா வேலூர் பக்கத்துல உள்ள பகவதி மலையில சமண முனிவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள படுகை மீது இந்த மூன்று கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. படுகைகள் கரடு முரடாக வெட்டப்பட்டுள்ளன, எழுத்துக்கள் மெல்லியதாக உள்ளன. மூன்று கல்வெட்டுகளும் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். பிரிக்கப்பட்ட வேலூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தமிழி கல்வெட்டுகள் இவை. முதல் கல்வெட்டுல லாமகன் ஈதி பாலி அப்படின்னு இருக்கு. லாமகன் ஈதி பாலி என எழுதப்பட்டுள்ளது. ஈத்த என்ற சொல் ஈதி என தவறுதலாக எழுதப்பட்டுள்ளது. இது தவிர கல்வெட்டு மரபில் இல என்ற சொல்லை லா என்றே எழுதுவர். அந்த வகையில் லாமகன் இல, லாமகன் இளமகன் என்பது அப்பகுதியை ஆண்டவனை குறிக்கும். சங்ககால அரசியல் தலைவர்கள் சமண முனிவர்களுக்கு அவ்வப்போது பள்ளி எனும் படுக்கை கொண்ட நினைவு சின்னங்களை எழுப்புவர். இந்த கொடை சமய தலைவர்களின் ஆதரவினை எதிர்பார்த்து அளிக்கப்பெறுவதாகும். இரண்டாம் கல்வெட்டில் மாறன் மழவன் என எழுதப்பட்டுள்ளது. இங்கேதான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மாறன் என்ற பெயர் வந்து பாண்டிய மரபிற்குரிய பெயர். இது தொண்டை நாட்டில் கிடைப்பது புதுமையானது. மழவர் இளம் வீரனை குறிக்கும். மழவர் என்ற சொல் வந்து பாண்டியர்களின் மறவர் படையில் இருந்த இளம் வீரர்களை குறிக்க தான் பயன்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த கல்வெட்டு பாண்டியர்களின் மறவர் படையில் இருந்த ஒரு இளம் வீரன் சமண முனிவர்களுக்கு கொடையாக கொடுத்த அந்த சமணர் படுகையை தான் இந்த கல்வெட்டு நம்மளுக்கு உணர்த்துது. மூன்றாம் கல்வெட்டில் தீ என்ற எழுத்து மட்டுமே படிக்க முடியும் நிலையில் உள்ளது, மற்றவை அனைத்தும் சிதைந்த நிலையில் உள்ளது. தொழில் துறைக்கு இந்த கல்வெட்டுகளை அனுப்பி ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும், மேலும் பகவதி மலையை தொழில் துறையின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் தொழில் ஆய்வாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழில் துறை உதவி இயக்குனர் அவர்களும் தெரிவித்துள்ளனர். இது பற்றி தொழில் துறையின் அடுத்த கட்ட ஆய்வுக்கு பிறகு நாம் மேலும் இது சார்ந்த தகவல்களை காணலாம். மேலும் இது போன்ற நமது பல்வேறு கலாச்சாரம் வரலாறு சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பழமையை மீட்போம், பண்பாட்டை காப்போம். நன்றி.